ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் ஃபேவரட்டான சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து வீட்டிலேயே அதுவும் பிஸ்கட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணலான்றதை வந்து நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்பன் அப்புறம் வந்து பார்லேஜி பிஸ்கட் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து பண்ணி காமிச்சிருக்கோம். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான ஐடியா கிடைக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக இதே போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்புறம் என்டர்டெய்னிங்கான வீடியோஸ் வந்து நம்ம டெய்லி கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் மறக்காமல் டெய்லி வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டு நான் வந்து இந்த பர்பன் பிஸ்கட்டும் அதுக்கப்புறம் பார்லேஜி பிஸ்கட்டும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பர்பன் பிஸ்கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீஸ் எடுத்துக்க போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பார்லேஜி பிஸ்கட் 5 ரூபா பாக்கெட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ அந்த பிஸ்கட்டை ஃபுல்லாக வந்து நான் உடச்சி போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா க்ரீம் பிஸ்கட்டாக நீங்கள் எடுத்துக்கும் போது ஐஸ்கிரீமுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அது போக நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து க்ரீம் பிஸ்கட் வந்து யூஸ் பண்ணிட்டு ஆல்டர்னேட்டாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி பிஸ்கட்ஸ் வந்து நீங்கள் பார்லேஜியோ மற்ற பிஸ்கட்டோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து உடச்சி சேர்த்துட்டு சுகர் வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிஸ்கட்ஸில் வந்து ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு சுகர் இருக்கும். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேணுன்றதுக்காக ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணிட்டேன். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் வந்து பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பேஸ்ட்டு மாதிரி நம்ம வந்து ஒரு லிக்யூடு மாதிரி கொண்டு வர்றதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து காஃபி பவுடர் ஆட் பண்ணுங்கள். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட ஐஸ்கிரீமுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், பட் நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால தான் வந்து ஆட் பண்ணுறோம். நீங்கள் வந்து காஃபி பவுடர் மட்டுமே ஆட் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுப்பில் ஒரு பேன் வச்சு நான் கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து 200 ml வந்து பால், கெட்டியான பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். காய்ச்சின பாலே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பால் சேர்த்து பிஸ்கட் கலவை, அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிறோம். பிஸ்கட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கும்போது ஒரு 50 ml வந்து ஆட் பண்ணோம் பால். இப்போ இதில் வந்து ஒரு 200 ml வந்து ஆட் பண்ணியிருக்கோம். மொத்தம் வந்து 250 ml வந்து நம்ம பால் வந்து எடுத்திருக்கோம். இதில் ஏன்னா பால் தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிஸ்கட் வந்து மாவு தானே, அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா உப்பி நிறைய கலவைகள் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இதை வந்து கிண்டி விட்டு முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து அந்த கட்டிகள் இல்லாமல் நம்ம வந்து கிண்டிக்கணும். சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து ஆற வச்சு அரைக்க தான் போகிறோம். ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்க போகிறேன். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்களேன், ஒரு ஜெல்லி மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே வந்து நம்ம அரைச்செடுத்துக்க போகிறோம். நல்லா அரைக்கும் போது நல்லா ஒரு லிக்யூடு மாதிரி நல்லா சூப்பராக வந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை வந்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் வந்து நம்ம ஊற்றிக்கிறேன். பாருங்களேன், இந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும். நான் சொன்ன அளவுகள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ அப்படியே வந்து லைட்டாக டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து வைக்க போகிறோம். 3 மணி நேரம் வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு திருப்பி நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம். இந்த மாதிரி ஏர்டைட் மாதிரி நம்ம பண்ணும்போது தான் நம்ம வந்து ஐஸ்கிரீம் வந்து கரெக்டாக கிடைக்கும். இல்லாட்டினா வந்து உள்ளே வந்து ஐஸ் கட்டி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி தான் இருக்கும். திருப்பி நான் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு அரைச்சிக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணிட்டேன் பாருங்களேன். இப்போ வந்து நல்லா திருப்பி ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் ஓட்டணும் மிக்ஸியை. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும். இப்போ பாருங்களேன், நல்லா திருப்பி நைஸாக ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பி அந்த பாக்ஸை வந்து கழுவிட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து நான் ஊற்றிக்க போகிறேன். எப்படி அழகாக மடிஞ்சு மடிஞ்சு விழுகுது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 2 தடவை நம்ம வந்து ஃப்ரீஜரில் வச்சு எடுத்துகிட்டு நம்ம அரைச்சிட்டு வைக்கும்போது தான் நமக்கு வந்து சரியான ஐஸ்கிரீம் பதம் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 3 மணி நேரம் வச்சு அரைச்சிட்டோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ லைட் டேப் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான், வந்து இது தேவையே கிடையாது. உங்களுக்கு தேவை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 5 மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 3 மணி நேரம் வச்சோம், இப்போ வந்து 5 மணி நேரம் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ 5 மணி நேரம் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐஸ் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி இருக்கும்.
இப்போ இந்த மாதிரி நல்லா கரண்டியால் நம்ம எடுத்து விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம வந்து அரைச்செடுக்க போகிறோம். ஒவ்வொரு தடவை அரைக்கும் போது நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் நிப்பாட்டமாக அரைக்கும் போது தான் நல்லா வந்து க்ரீமியாக வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதை வந்து அதே மாதிரி அந்த பாக்ஸில் வந்து நான் ஊற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு நீங்கள் வந்து நல்லா மூடும் போது நமக்கு வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு ஐஸ் கட்டிலாம் உள்ள ஃபார்ம் ஆகாமல் நல்லா க்ரீமியாக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக நான் வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து இது பண்ணிவிட்டு நம்ம வந்து நார்மலாக இந்த பாக்ஸ் வந்து எனக்கு வந்து நல்லா டைட்டாக இருக்கும்ன்றனால நான் வந்து இந்த மாதிரி லாக் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஒரு கவர் போட்டுட்டு அதுக்கு மேலே வச்சு லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன். ரொம்ப சூப்பராக நம்மளோட சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே ஒரு குளிக்கரண்டி இருக்கும், அதை வச்சு நான் வந்து அழகாக எடுக்கிறேன். எவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தியாக வருது பாருங்கள். இந்த 2 தடவை அரைக்கிற ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்களேன், நம்மளோட சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக நம்ம வந்து பிஸ்கட்ஸ் வச்சு ரெடி பண்ணிட்டோம். இது மாதிரி இதே அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ சாக்லேட் ஐஸ்கிரீம்னாவே நம்ம வந்து கொஞ்சம் நட்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது இதுக்கு வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நான் பாதாமும் முந்திரியும் வந்து நல்லா சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன், அதை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் கூட இந்த நட்ஸ் வந்து அப்படி கடிபடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக வந்து நான் சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் வந்து சாக்கோ சிரப் இது வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லெவல் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து கொடுக்கும். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சாக்லேட் ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பெர்ஃபெக்டான சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா குட்டியாக ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்புறம் என்டர்டெய்னிங்கான வீடியோஸ் வந்து நம்ம டெய்லி கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி.